Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல புது டிஷ் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு வெரைட்டி டிஷ் தான். வாங்க பாக்கலாம். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு சிக்கன் புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் புட்டு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் प्लस हाफ केजी राइस फ्लोर देन वन मीडियम साइज तक्काली और टेबल स्पून इंजी पूंडु विळुगु अप्पुरम रेंडु पच्चै मिळगाय देन 25 नंबर्स चिन्न वंगायम नरुक्कि एडुत्तु देन 2 कप्स ऑफ तुरुविय तेंगाय फर्स्ट नमक्कु और टीस्पून अळवु साल्ट पोट्टु तण्णि ऊत्ति पिसेयलाम पारुंगा एप्पडि இப்ப நான் 1 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு தண்ணின்னு நமக்கு பார்க்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இனி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட salt நமக்கு ஆட் பண்ணலாம் அப்ப டோட்டல் 1.5 டீஸ்பூன் salt 1 கப் வாட்டர்ல இனி கொஞ்சம் இருக்கு அதை ஆட் பண்ணி நமக்கு கொஞ்சம் கூட பிசைஞ்சு எடுக்கலாம் பாருங்க நம்மளோட மாவு finishing stage வந்தாச்சு நல்ல என்ன சொல்றது நல்ல பதம் வந்திருச்சு கை ஒரு கை ஒரு பிடி எடுத்து பிடிச்சு பாக்கும்போது உதிரி உதிரியா விழாம இந்த மாதிரி டைட்டா இருக்கணும் நமக்கு இத மூடி ஒரு 10 minutes மாத்தி வெச்சிரலாம் ஃபிரிட்ஜ்ல வெச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நான் எப்பவுமே பண்ணும்போது ஓவர் நைட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வெச்சிருவேன் சிக்கன் ஒரு சிக்கன் வந்து 1 டீஸ்பூன் pepper प्लस और अरे टी स्पून उप ना ना वेग वे मूड़ और 5 मिनट्स वेग वे तेल पे ऐसा नान वीडियो कामिक वीडियो रोम लेंदिया स्टेज अड़प आफ़ा हीटा हीटान रे टी स्पून अल्व आयिल विटा आयिल ऊती नरक वे चायते ना वतकन गोल्डन ब्राउन कलर वर्र वो लाइट गोल्डन ब्राउन वर्र वो सीक्रम वीडियो चलिए सीक्रम गोल्डन ब्राउन कलर वर्र को साल्ट आड पड़ी को साल्ट आड पड़ी कोना सीकर कलर वं स्टेज नमुक इंजी पूंड अद रे नरक व पच मिगक ना वरकी एगेन वरको इत ना गोल्डन ब्राउन कलर वर्र वर गोल्डन कलर वंदिरुच्चिल्ल इंद स्टेज नमक्कु ओरु काल टीस्पून अलवु मंजल तूल अप्पुरम अरे टीस्पून अलवु अरे वेंडा ओरु काल पोदु गरम मसाला देन मुक्काल टीस्पून अलवु मल्लितूल प्लस ओरु मुक्काल टीस्पून अलवु मिळगाय तूल एना कारम जास्ती आयिरुम जास्ती पोट्टुच्चुन्ना जास्ती कारम आयिरुम पोदु पोट्टु நல்லா வாசம் வர வரை பச்சை வாசம் போணும் நல்ல மிளகாயோடையும் கரம் மசாலாவோடையும் வாசம் வரும் வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்ல வாசம் வந்தாச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டொமேட்டோ இருக்குல்ல அதையும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணி கொஞ்சம் salt போடணும் salt போட்டு pan-ஐ நமக்கு மூடி வச்சு ஒரு 2 minutes வேக விடலாம் 1/2 டீஸ்பூன் அளவு salt इमुक साल्ट अलवादा उप जास्ती आगा पेन और 2 मिनट मूड़ वे वेग अगे तक ना मूड़ वे वेग वे टाइम नमक वेस्ट पड़ वा वेग वे पेपर देन साल्ट वेग वे चिकन अमुक कुछ चिना चिना कट पड़ी पटा ऐसा वंद चिकन आन कई कट पड़ी पटरल என்ன சொல்றது போன் கிடையாது ஈஸியா வந்துரும் பாத்தீங்களா கைய நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு கையுமே யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் கிடையாது இல்லன்னா மிக்ஸியில சின்ன ஜார் இருக்குல அதுல போட்டு
ஒரு ஒற்ற சுத்தில் அடிச்சு எடுத்துருங்க. ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். நமக்கு பேனோட மூடிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அழகாக வந்திருக்கு. இதுதான் அதோட ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இதை சிக்கனை பாருங்க, எப்படி சின்ன சின்னதாக நான் கை கொண்டு பிச்சு வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா. எனக்கு கரெக்டாக தமிழ் வேர்ட்ஸ் தெரியாது, சாரி. ஆட் பண்ண மசாலா ஸ்மெல் அப்படி அடிக்குது, செமையான மணம் வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்க, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். அப்புறம் காரம் கம்மியாக தோணிடுச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு, நான் பார்த்தாச்சு, எனக்கு அளவாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, மசாலாஸ் எல்லாமே ரெடியாகிருக்கு, நல்லா அழகாக இருக்குல்ல. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு சிக்கன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புட்டு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் உள்ளே போடணும். ஏன் தெரியுமா, ஃபஸ்ட்டே மாவு போட்டுருச்சுன்னா மாவு வெளியே வந்துடும், அதனால தான். இனி நமக்கு ஒரு ஸ்பூனு மாவு ஆட் பண்ணலாம். ஒரு கரண்டி மாவு போட்டாச்சு. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா உள்ளே போடணும். எதையுமே ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடாது, இப்படியே போட்டுடணும், லூஸாக போட்டுடணும். அகெயின் 1 ஸ்பூன் மாவு. அப்புறம் அகெயின் 2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா. அப்புறம் 1 ஸ்பூன் அளவு புட்டு மாவு. அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு தேங்காய். பார்த்தீங்களா, இதே மாதிரி வச்சு நமக்கு புட்டு வைக்கிற பாத்திரத்தில் மூடி வச்சு வேக வைக்கலாம். 1 நிமிஷம் வச்சு பார்த்தீங்களா, ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து. 5 மினிட்ஸ் ஆயாச்சு, நம்மளோட சிக்கன் புட்டு ரெடியாக வந்துருச்சு. தெரியுதுங்களா, வேப்பர் வருது, தெரியுதுங்களா. இப்போ நமக்கு இதை எடுத்து நீட்டாக பாத்திரத்தில் வைக்கலாம். அழகான சிக்கன் புட்டு ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்களா, ஒரே ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் இளகிருச்சு, அது பரவாயில்ல. நமக்கு இதோட ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கு. எதுவுமே பேச முடியல, வாயெல்லாம் சூடாக இருக்கு. அருமையான புட்டு, செம டேஸ்ட்டு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்லொரு டிஷ்ஷுமா எகைன் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.